ஃப்ரெண்ட்ஸ், இன்டகிரேட்டட் கோச்சிங் ஃபேக்ட்ரி, தட் இஸ் ஐஎஃப்சி, சென்னையில் ட்ரைனிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து யார் யார் எடுக்கிறாங்க, என்ன ப்ரொசீஜர், எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்டகிரேட்டட் கோச்சிங் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுக்கிறாங்க. இது வந்து ட்ரைனிங், 1 இயர் ட்ரைனிங், ஓகேவா? 1 இயர் ட்ரைனிங் கோர்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. யார் யார் இதுக்கு எலிஜிபிலிட்டினா, இன்ஜினியரிங் படித்தவங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஹோல்டர், இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணிக்கணும்னு பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2016, 2017, 2018 இதில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னு பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 30, இது 70, டோட்டலாக 100 எடுக்கிறாங்க. இதில் 1 இயர் பே வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 4,984 உங்களுக்கு வந்து பே ஃபார் 1 இயர் ட்ரைனிங், ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேட்டகரி பாருங்கள். டிப்ளமோ வந்து பண்ணி கேட்டகரி 2 எடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு 40, மெக்கானிக்கலுக்கு 80, டோட்டலாக 120 எடுக்கிறாங்க. பே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கு 3542 தான் இவங்களுக்கு பே. இவங்களுக்கும் 1 இயர் தான் ட்ரைனிங். 1 இயர் கழிச்சு அவங்களை என்ன பண்ணுவாங்க, வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு ஜாப் அந்த ட்ரைனிங்கை வச்சு இது பண்ணிக்க வேண்டியதுதான், ஓகேவா? அடுத்தது கேட்டகரி பாருங்கள். நம்ம வந்து நார்மல் டிகிரி யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் டிகிரி, அதே மாதிரி டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் நம்மளே சொல்லியிருக்கு, 2016, 2017, 2018 இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்தது வேகன்சிஸ் வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு கன்சிடரேஷன் இருக்குது. ஸோ அவங்களும் இதை அப்ளை பண்ணலாம். அடுத்தது மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன தேவையோ அது நம்ம அப்ளை பண்ணுற, அதை நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் பண்ணுற மாதிரி இருக்கும். டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் டூரேஷன் தான் நமக்கு என்னது இந்த ட்ரைனிங், ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்ன, ப்ரீவியஸாக நீங்கள் இந்த மாதிரி எதனாச்சும் ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவங்க அவங்களாம் என்ன பண்ண முடியாது, இதுக்கு நாட் எலிஜிபிள், ஓகேவா? அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் நார்மலாக மார்க் வைஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா www.mhrdnats.gov.in, ஓகேவா? இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ரோல் நம்பர் ஒன்று போட்டு அப்ளிகேஷன் போட்டு ஸ்டெப் 1 முடிக்கணும். ஸ்டெப் 2க்கு அடுத்து திரும்பி லாகின் பண்ணிட்டு அந்த நம்பரை வச்சு லாகின் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு கிளிக் எஸ்டாப்ளிஷ் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்லோட் ரெசியூம், உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணிட்டு மார்க் எல்லாத்தையும் அதில் கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் இது ஃபினிஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் அப்ளிகேஷன் அங்கே சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது, எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. போர்டிங் அண்ட் லோடிங் வந்து உங்களுக்கு என்ன கிடையாது, நோ போர்டிங் ஆர் லோடிங் எக்ஸ்பென்ஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடையாது, அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 21/1/2019, ஓகேவா? எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4/2/2019. லாஸ்ட் டேட் ஃபார், அதாவது அவங்க அப்ளை பண்ணுற அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 6/2/2019. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2019. வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22/2019. சர்டிஃபிகேட்லாம் அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாமே எந்த வெப்சைட்லனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா www.boat-srp.com நீங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றின டவுட் எதாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள்.